ஹே கைஸ் நான் கார்த்திக் இன்றைக்கி நான் ஒரு ஹிமாலயன் டேங்க்கை ஒரே நாளில் பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் இது ஒரு கொல்யூஷன் ரிப்பேர் பொருக்கு அதாச்சும் டேங்க்கை வந்து கலர் மாத்திரைக்காண்டி இல்லாமல் ஏதாச்சின்னா டென்ட்டு டேமேஜ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த டென்ட்டை எடுத்து மறுபடியும் பெயிண்ட் பண்ணுற மெத்தடு ஸோ மெக்கானிக்க ஃப்ரெண்டு தான் டென்ட்டை ஃபுல்லாக எடுத்து முதல் கொடுத்துட்டாங்க என்கிட்ட காலையில் ஒரு ஆறரை மணிக்கும் வந்துட்டேன் ஆறு மணிக்கு வந்துட்டு ஒரு ஆறாம் கால் கலப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு வந்து அதில் உள்ள தேவையில்லா நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ என்னென்ன இருக்கோ இப்போ பெட்ரோலில் போகிற மூடி இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் கழட்டிடணும் அடுத்து வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் வழக்கமாக வாட்டர் வாஷ் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் பட் நமக்கு டைம் கிடையாது ஸோ தண்ணி படுறதுக்கு விடவே கூடாது ஸோ டீ யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் ஏதாவது சின்ன அழுக்கு இருக்கும் நம்ம எமிரியல் தைக்கிறப்ப மாதிரி கரைஞ்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்தணும் அடுத்து நம்ம ஸ்டேன் பண்ணும்போது எந்த ஒரு அழுக்கும் வந்து உள்ள டேங்குக்கு உள்ளே விழுந்தரக்கூடாது ஸோ அதாவது கவர் பண்ணிடும் அந்த ஓட்டையை கவர் பண்ணிடணும் எல்லாமே நான் மூடி வச்சிருப்பேன் பட் இந்த ஹிமாலயன் ஓட்டை ஹோல் பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு டேப் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுவோம் அடுத்து ஃபுல்லாக ஸ்டாண்டிங் தான் முதல் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஏதாவது மாஸ்க் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் சாண்டிங் ஆரம்பிடுவோம் ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த டென்ட் எடுத்த இடத்துல எடுத்த இடத்துல நிறையா பேண்டு பேந்து வந்திருக்கும் அதை எடுத்து நிறையா மேடு போல் இருக்கும் ஸோ அதெல்லாம் சமப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு பீக்ஸுன்னு சொல்லுவோம் இது பேர் அந்த மேடான இடத்த ஃபுல்லாக கரைச்சி முடிஞ்சளவுக்கு ஃப்ளாட் ஆக்கிடுவோம் எந்தளவுக்கு ஃப்ளாட்னால் அதை நீங்கள் வேறில் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் இந்த இந்த பெயிண்ட் இருக்குது அடுத்து இரும்பு மெட்டல் வருது அதுக்கு மறுபடியும் பெயிண்ட் வருது பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் கண்ணை மட்டும் தொட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபிளாட்னா சரணும் அந்த மாதிரி கொண்டு வந்துடணும் அதில் சில பள்ளங்கள்லாம் இருக்கும் அந்த பள்ளத்தை நம்ம இது பண்ண முடியாது ஸோ அதுக்கு பாடி ஃபர் பட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த பா பட்டி வைக்கணும் அந்த இடத்துல இதே விண்டேஜ் பைக்காக இருந்தால் இந்த இடத்துல அப்பாக்ஸி பிரேமல் அடிச்சு ஸ்டெப்பே வேறு வேறு ரொம்ப நாளாக முடிக்கிறதுக்கு இதே இது லேட்டஸ்ட் பைக் கிளாசிக் எல்லாமே அப்படியே டேரெக்டாக நம்ம பாடி ஃபில்லர் வைக்கலாம் தாராளமாக ஓட்டும் அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப முக்கியமான முக்கியமாக சார் மறுபடியும் ரெண்டாவது இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பாடி ஃபில்லர் அந்த பட்டி வைக்கிற மெத்தட் இருக்குது இதெல்லாமே அந்த கால்வெனஸ்டன் அதாவது திரு அவ்வளோ துரு பிடிக்காது அதெல்லாம் டேரெக்டாக பாடி ஃபில்லர் அப்ளை பண்ணி இதுக்கு மேலே பிரைமரை அடிக்கலாம் அண்ட் இங்கே தான் ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கணும் ஒன்று அந்த இடத்துல மட்டும் பிரைமர் அடிக்க போகிறோமா இல்லை ஃபுல்லாகவே ப்ரைமரி அடிக்க போகிறோமான்ற முடிவு பண்ணணும் நான் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஹாஃப் டேங்க் பெயிண்ட் பண்ணதே இல்லை பெயிண்ட் பண்ணால் ஃபுல் டேங்க் மட்டும் தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டேங்கையுமே நான் சேன் பண்ணிட்டேன் ஸோ வாடிஃபுட் பள்ளத்தில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கணும் மற்ற விட எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் அதே மறுபடியும் அதே மெத்தடில் சேன் பண்ணி ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ளாட் ஆக்கி வரும் அண்ட் அடுத்த ஸ்டெப்பு டிகிரீசிங் தான் மறுபடியும் பெயிண்டிங் ப்ராசஸே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான் அது எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு தேவையெல்லாம் எந்த எந்த ரியாக்ஷன் நடக்காது ஸோ எவ்வளோக்கெல்லாம் சுத்தப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் நல்லா வரும் அண்டு இதில் எங்கெங்கே தேவையெல்லாம் பிரைமர் படக்கூடாதோ அங்கே ஃபுல்லாக கவர் பண்ணிடும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபியூ லிட் இதில் பிரைமர் அடிச்சால் எந்த யூஸும் கிடையாது மாட்டும் போது டைட்டாகவும் அந்த பெட்ரோல் டேம் மூடி இருக்குது பார்த்திங்கன்னா அது மாட்டை டைட்டாக இருக்கும் ஸோ அங்கேலாம் பிரைமர் அடித்தா கனம் கூடிரும் அது பண்ணக்கூடாது அதுமாதிரி அடிப்பக்கம் ஃபியூல் இன்ஜெக்டர் ஃப்ளோட்டு பெட்ரோல் லெவல் காமிக்கு வந்தாலும் ஃப்ளோட் அங்கெல்லாம் அதெல்லாம் டேப் வச்சு கவர் பண்ணிடணும் அடுத்த ஸ்டெப் பிரைமர் அடிக்கப் போகிறோம் ஸோ இதான் நான் சொன்னது வழக்கமாக ஒரு அப் பண்ணுற ஒர்க்னால் எங்கே பாடி ஃபுல்லாக பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் பிரைமரை அடித்தா வேலை ஈஸியாக முடிச்சிடலாம் பட் இது வந்து நான் ஃபுல் டேங்க் பெயிண்ட் பண்ணுறோம் என்ன வித்தியாசம்னா இப்போ பிரைமர் அடித்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு கலர் ஃபேட் ஆயிருக்கும் பெயிண்ட்டுக்கு மேலே மறுபடியும் பெயிண்ட் வச்சுக்கோங்களேன் அது ஒரு வருஷம் கழித்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முன்னப்பணம் இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கு ஃபுல் டேங்க் பெயிண்ட் பண்ணுறோம்னா நமக்கு வேலையை முடிஞ்ச ஈஸியான ஒருக்குது கொஞ்சம் லைஃபும் கொஞ்சம் நம்பத்தவனே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ இதில் கொஞ்சம் காஸ்ட் கூட வர தான் செய்யும் எனக்கு இந்த பைக்கில் பட்ஜெட் பிரச்சனை வரல மெக்கானிக் வந்து எனக்கு நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஃபுல் டேங்கே நாங்கள் பெயிண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க கைஸ் பத்து மணிக்கில் இந்த ப்ரைமர் ஒர்க்கை முடிக்கணும்னு நினச்சி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ரெண்டு மணி நேரம் காய வச்சு அடுத்து ஸ்டெப் போக முடியும் பட் இந்த ஒர்க் முடிக்கிறக்கே எனக்கு ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு பட் பரவாயில்ல இன்றைக்கி கிளைமேட் செம்ம நல்லா பயங்கர வெயில் அடிச்சிச்சு ஸோ வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் எப்படி இந்த ஒர்க்கு அண்ட் முடிச்சக்கப்புறத்துக்கு வெயிலை நான் வச்சுட்டேன் நல்லா இது வந்து அறுபது டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணணும் உண்மையிலே நம்ம ஹீட் சம்பர் வேலை பார்த்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பட் வெயில் வச்சோம் டேரக்ட்டாக ஒரு ஃபார்ட்டி டிகிரி வரைக்கும் ஹீட் வரும் நமக்கு ஸோ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதை வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட் படின்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ தான் பாடி ஃபில் பண்ணாலும் ஒரு மைக் ரொம்ப மை பொடி ஹோல்ஸ் இருக்கும் அதை எடுத்து பார்த்தேன் நான் சின்ன சின்ன ஹோல்ஸ் அஃபுல்லாக அந்த பாடி ஃபிளர் பேஸ்ட் இருக்கும் ஸ்பாட் படின்னு சொல்லுவோம் அதை சில அடைச்சிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வெயில் வச்சிட்டேன் ஸோ ரெண்டு மணி நேரம் நல்லா வெயில் காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட் தண்ணி வச்சு நம்ம ஸேன் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி சேன் பண்ணும்போது எல்லா கலருக்குமே ஒரே கிரிட் கிடையாது ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கிரிட்டே மாதிரி யூஸ் பண்ணணும் இதில் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த கிரிட் வந்து கரெக்டாக சில்வருக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் பண்ணணும் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து கரெக்டாக வரும் அடுத்து இந்த ஃபுல்லாக ஸ்டேன் பண்ணி முடித்தப்பறம் நல்லா பயங்கரம் வாஷ் பண்ணி ஏர் ட்ரை பண்ணணும் உடனே அந்த தண்ணி அப்படியே காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு அது டைம் இல்லைல்ல ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு யார் அடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பெட்ரோல் டேங்க் வெளியே உள்ள தண்ணியை இந்த மாதிரி யார் அடிச்சு ஹீட் எடுக்கிறோமோ அதே மாதிரி பெட்ரோல் டேங்க் உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதையும் நம்ம எடுக்கணும் ஸோ அது என்ன தான் உள்ளே பெட்ரோல் இருந்தாலே நம்ம ஆட் குளுக்கினா தண்ணி கீழே வர பெட்ரோல் ஃபுல்லாக வராது ஸோ அதே மாதிரி தான் தண்ணியும் தண்ணி என்ன தான் நம்ம ஆட்டினாலும் உள்ளே வராது ஃபுல்லாக ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனா மைக் மைக்ரோவே க்ளாத் இருக்குல்ல அதை நான் உள்ளே போட்டு நல்லா அதுக்கப்புறம் குளுக்கும் அப்போ என்ன மைக்ரோ க்ளாத் தண்ணியை உறிஞ்சிடும் நல்லா ஸோ நமக்கு வந்து உள்ளே ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது ஈஸியாக இருக்கும் அண்டு வின்டேஜ் டேங்க் தான் இது ரொம்ப கண்டிப்பான ஸ்டெப் இது ஏன்னா உள்ளே துரு பிடிச்சிரு மறுபடியும் லேட்டஸ்ட் டேங்க் எதுவுமே துரு பிடிக்காது அந்த இரும்பு நல்லா கார்னஸ் டேங்க் துருவே பிடிக்காது பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக நான் பண்ணுறது ரொம்ப நல்லது சீக்கிரமாக காயும் நமக்கு அண்ட் அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் நான் வெயிலில் வச்சுருவேன் இதான் எனக்கு ஒரு இதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புன்னு நினப்பேன் ஏன்னா மேலே காஞ்ச ப்ரைமர் லேயரை வந்து நம்ம சேன் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ இது அடியில் வந்து ஃப்ரெஷ் லேயர் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ இதை ஒரு ஒரு நல்லா ஹீட் பண்ணிட்டோம்னா தான் அதில் உள்ள திண்ணெல்லாம் நல்லா ஆவியாகி நம்மளால் கல் மாதிரி ஆயிரும் ஸோ அரைச்சால் மூணு மணி ஆயிடுச்சு பதினொன்றரை மணிக்கு பெயிண்ட் பண்ணோம் ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாலரை மணி நேரம் கிட்ட தாண்டிடுச்சு ஸோ அழகாக அடைச்சிட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் டிக்ரீசிங் தான் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு சின்ன நமக்கு தெரியாமல் சின்ன அழுக்கு பட்டிருக்கும் ஸோ மறுபடியும் டீக்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு சுத்தப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நல்லா ஒட்டும் லைஃப் ரொம்ப நல்லா வரும் அண்ட் இந்த தடவை வந்து மறுபடியும் நம்ம ஒரு மாஸ்கிங் பண்ணுவோம் அந்த பெட்ரோல் டேங்க் அந்த ஓட்டை மட்டும் இந்த தடவை மாஸ்கிங் பண்ணுவோம் அப்படின்னா தான் நமக்கு பெயிண்ட் வந்து உள்ளே போயிடாது டேங்க்குள்ளே அதை இடத்துல அந்த பெட்ரோல் போடுற அந்த பள்ளமாக இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹோல் அதில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும் அப்படினா தான் நமக்கு எல்லாமே ஒன்று போல் ஒரே கலரில் வரும் அண்ட் கலரு கிளியர் கோட் எல்லாமே வளக் அது எல்லாமே சேம் தான் அது எந்த வித்தியாசமும் கிடையாது வளர்க்கும் போல தான் அது ஃபோர் கோட்ஸ் ஆஃப் கலர் இந்த கலரோட பேர் வந்து சிலிக் சில்வர் இதுக்கு ஃபார்ம்லாம் ஹிமாலயன் டேங்க்குக்கெல்லாம் ஃபார்முலா வராது ரொம்ப கம்மியான குவான்ட்டியாக அந்த வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த கலருக்கு ஃபார்முலாலாம் வராது வெற்றி தான் அந்த கலர் உருவாக்குனார் ஃபுல்லாமே நிறையா சாம்பிள் பார்த்து பார்த்து இந்த கலர் எடுத்துட்டாரு நல்லா டிட்டோ மேட்ச் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆயிருச்சு அந்த கலர்லாமே அண்டு வளர்க்க முடியல ஃபோர் கோட்ஸ் கிளியர் சி ஃபோர் கோட்ஸ் கலர் அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டிக்கரும் கூட்டிகிட்டு அதுக்கு மேலே வந்து மேட் க்ளியர் அடிக்க போகிறோம் ஸோ டேங்க் மேல் பக்கம் எப்படி அடிக்கிறோமோ அதேமாதிரி அடிப்பக்கம் அடிக்கிறது கொஞ்சம் நல்லது நல்லாயிருக்கும் அது அண்டு முடிச்ச அப்புறம் மினிமம் ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவராவது காஞ்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ நாலு மணிக்குள்ளே எல்லாமே வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா நாலு மணிக்குள்ளே ஸ்டிக்கரிங் ஓட்டிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அழகாக ஆறு மணிக்குள்ள ஸோ ஸ்டிக்கரிங் பண்ணி வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளியர் கோட் மட்டும் தான் பாக்கி கிளியர் கோடும் கிளாஸிக்லேனா ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா ஒரு லேயர் இன்னொரு லேயர் காயறதுக்கு டைம் ஆகுமா ஸோ ரொம்ப டைம் ஆகும் மேட் ஃபினிஷ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ஏன்னா அடித்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் காய்ஞ்சிடும் டக்கு டன்னு காயும் ஸோ நம்ம ஈஸியாக அடுத்த ஸ்டெப் போகலாம் அண்ட் பெயிண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு ஒரு மினிமம் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் இந்த பெயிண்ட் ப்ரைமெல்லாம் நல்லா இந்த கிளியர் கொடுக்க நல்லா காயிறதுக்கு அண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு டைம் பார்த்தோம்னா மணி பதினொன்றரை இருக்கும் பயப்படாதீங்க நைட்டு பதினொன்றரை மணி கிடையாது இது அடுத்த நாள் ஆகிடுச்சி நைட்டு முடிக்க முந்த நாள் எங்களால் முடிக்க முடியல ஏன்னா ஸ்டிக்கரை எனக்கு முடிச்ச வரைக்கும் ஏழு மணி ஆகிடுச்சி அதில் நைட் ஏதாவது சின்ன தப்பு இருக்கும் அழுக்கு இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம அவசரப்பட்டு கிளியர் கூட அடிச்சிட்டோம்னா அடுத்தாலும் காலையில் ரிக்ரெட் பண்ணுவோம் ஏதாவது தப்பு இருந்தால் ஸோ அதனால் நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தாலும் காலையில் தூரம் நல்லா வெயில் செக் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி மறுபடியும் ஃபுல்லாக க்ளியர் கூட அடிச்சிட்டேன் ஸோ இப்போ பிரச்சனை கிடையாது ஃபுல் சாட்டிஃபைடாக இருக்கும் அண்ட் அதான் கைஸ் வீடியோட எண்டிங் வந்துட்டேன் ஒரு டேங்க் வந்து தாராளம் ஒரே நாளில் பெயிண்ட் பண்ண முடியும் அது ஒன் கே பிரைமர் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அடி யூஸ் பண்ணணும் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் டூ கே பிரைமர் ரொம்ப ஸ்டாண்டர்டானது ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ரிசல்ட்டு நல்லா லைஃப் ஒரு அந்த பெயிண்ட்டு நல்லா கலரு அந்த ரொம்ப நாளைக்கு அந்த கலர் மெயின்டைன் ஆகும் ஃபேடே ஆகாது அவ்வளோதான் கைஸ் வீடியோ எண்டிங் பண்ணிட்டோம் அடுத்த ஒரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்